Hi friends, welcome to my channel, Tamil Creepy Mysteries. Hello viewers, in this video, we are going to see a haunted place. We are going to see 5 different places. What are the 5 places? There are 5 places. There are 5 places in underground railway station. Surface is allowed to see underground rail transport in London. அந்த அண்டர்க்ரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி அங்க நிறைய கட்டிடங்கள் இருந்திருக்கு, நிறைய மனிதர்களும் வாழ்ந்திருக்காங்க. அதையெல்லாம் மாத்தி தான் இப்ப அவங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டி இருக்காங்க. அப்படி அங்க இருந்த அடையாளத்தை அழிச்சிருந்தாலும் அங்க இருந்த விட்டகர தொட்டகர லண்டன இப்பவும் துரத்திட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற 5 ஸ்டேஷன்லயுமே அந்த மாதிரி அமானுஷ்யமான ஆவிகள் நடமாறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறையவே கேமராலையும் அதை படம் பிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோஸ்ட் யாரு அப்படின்றத நாம பார்க்க போறோம். நாம போக போற ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கோவன் கார்டன். லண்டன்ல இருந்து லண்டனோட வெஸ்ட் எண்டுக்கு போகக்கூடிய ஒரு டிராக்ல இருக்கிறது தான் இந்த கோவன் கார்டன் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்ல ரொம்ப நாளாவே நைட் டைம்ல ஒரு உருவம் கிராஸ் ஆகி போயிட்டு இருந்திருக்கு. இதை நிறைய பேர் பார்த்து இருந்தாலும் அப்ப யாரும் பெருசா எடுத்துக்கல. ஒரு சிலர் பயந்து போய் அதை சொன்னாலும் யாரும் அவங்க பேச்ச நம்பல. அதுக்கப்புறமா ஸ்டேஷன் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அங்க சிசிடிவி கேமராலாம் வச்சதுக்கு பிறகு கேமராலையும் சில நிழல் உருவம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் அதை ரொம்ப க்ளோஸா பார்த்துருக்காரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது யாரு என்ன அப்படின்ற உண்மையே தெரிய வந்திருக்கு. அவர் வேற யாரும் இல்ல, லண்டன்ல 19வது நூற்றாண்டுல ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் தான் ஃபேமஸான இந்த ராபின் ஹுட் ஸ்டோரியில நடிச்ச வில்லியம் டெரிஸ். வில்லியம் டெரிஸ் அப்போ ரொம்ப ஒரு பிரபலமான நடிகராக இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. இப்படியான சூழ்நிலையில ஆல்பின் அப்படின்ற ஒரு தியேட்டருக்கு படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது ரிச்சர்ட் ஆர்ச்சர் அப்படின்ற ஒரு நடிகராலே கொலை செய்யப்படுறாரு. அவரு இருக்கிற வரைக்கும் நமக்கு புகழ் கிடைக்காது அப்படின்ற ஒரு பொறாமையில சக நடிகரே இந்த வேலையை செஞ்சிருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடந்தது பாத்தீங்கன்னா 1897ல. ஆனா இப்ப இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கும் தியேட்டர் வாசல்ல அவரு கொலை பண்ணதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற அந்த அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன் இடத்துல ஒரு பேக்கரி இருந்திருக்கு. அந்த பேக்கரிக்கு வில்லியம் டெரிஸ் அடிக்கடி வருவாராம். அவரு ரெகுலரா அங்கதான் சாப்பிடுவாராம். சோ அதனாலதான் அந்த ஸ்டேஷனுக்கு அடிக்கடி அவரு வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம போக போற ஸ்டேஷன் ஃபேரிங்டன். ஃபேரிங்டன்ல நைட் டைம்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது மட்டும் ஒரு சின்ன பொண்ணு அங்க வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணை யாருமே க்ளோஸ் அப்ல பார்த்தது இல்ல. ஆனா நிறைய நாள் அந்த பொண்ணு அங்க இருந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு எந்த ட்ரெயினிலும் ஏறினதும் இல்ல, எந்த ட்ரெயின்ல இருந்தும் இறங்கினதும் இல்ல. ஆனா நைட் டைம்ல மட்டும் கரெக்டா ட்ரெயின் வரும்போது மட்டும் அங்க இருந்திருக்காங்க. அதே போல அந்த பொண்ணு அங்க இருந்தாலும் திடீர்னு மறைஞ்சு போறதும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு தேடி பார்த்தா அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு கேப் தயாரிக்கிற கம்பெனில இந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த பொண்ணு வேலையை முடிச்சு வரும்பொழுது அங்க இருந்த சில பேர் அந்த பொண்ணை கொண்டு அதே இடத்துல புதைச்சிடுறாங்க. இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த பொண்ணை கொன்னது யாரு, எதுக்காக கொண்டாங்க அப்படின்ற எந்த விஷயமும் தெரிய வரல. அந்த பொண்ணோட ஆவிதான் இப்பவும் அந்த ட்ரெயின் வரும்போது அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வேலை முடிஞ்சு அந்த பொண்ணு அந்த ட்ரெயின்ல தான் வீட்டுக்கு திரும்பி போகுமா. நாம போக போற அடுத்த ஸ்டேஷன் பேங்க் ஸ்டேஷன், அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அதுக்கு போகிற ஒரு சின்ன ஸ்டேஷன் தான் இதுவும். இந்த ஸ்டேஷன்ல அங்க இருந்த அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேங்க்ல கிளிப் வைடேட் அப்படின்ற ஒருத்தங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே சிறுமிஞ்சியா தான் இருப்பாங்களாம். யாருக்கிட்டையும் அதிகமா அவ்வளோ பேசிக்கவே மாட்டாங்களாம். அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இப்படிதான் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் திடீர்னு அவங்க இறந்து போறாங்க. ஆனா அவங்கள கொண்டுட்டாங்களா இல்ல அவங்களா சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற விஷயம் மர்மமாவே இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்கள தேடி பேங்க்கு அவங்களோட சிஸ்டர் சாரா வைடேட் வந்து அவங்களோட அக்காவை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது அவங்க இறந்து போன விஷயமே. ஆனா இதுக்கு பின்னாடி பேங்க் சேர்ந்தவங்க தான் இருக்கலாம், வேற ஏதோ பண பரிமாற்ற விஷயமா தான் இந்த கொலையை யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த கேஸ் இப்பவும் அன்சால்வ்டா தான் இருக்கு. ஆனா இந்த பேங்க் ஸ்டேஷன்ல அவங்களோட ஆவியை அடிக்கடி நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஷனோட சபைக்குள்ள அடிக்கடி அந்த பொண்ணு கதறிட்டே ஓடி வர மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. தூரத்துலேருந்து தட்டு தடுமாறி, அதாவது உயிருக்கே போராடிட்டு ஓடி வர மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரியே காட்சியை ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது யாரோ சொப்பையக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளோட அடுத்த ஸ்டேஷன் எதுனா
கிங் கிராஸ் ஸ்டேஷன். இந்த கிங் கிராஸ் ஸ்டேஷன்லயும் நைட் டைம்ல பொண்ணு ரெண்டுல நிறையவே பேய்கள் நடமாடிட்டு இருக்கான். இதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பயந்து ஸ்டேஷன் விட்டு வெளியில ஓடுற சம்பவமும் நடந்திருக்கு. அதே போல அங்க இருக்கிற ஃபுட்டேஜஸ்லயும் நிறையவே அன்நேச்சுரல் இமேஜஸும் கிடைச்சிருக்கு. இப்படி நிறைய ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருந்தாலும் அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட முகம் தெளிவா தெரியலனாலும் ஒரு 30 வயசு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல இப்படி அப்படின்னு நடந்துட்டு இருக்கிறதுமா ஸ்டேஷன் வெளியில உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அழறதுமா நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இதுக்கான ஹிஸ்டரி என்ன அப்படின்னு தோன்றனா நவம்பர் 18, 1987 அங்க நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தான். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல மொத்தம் 31 பேர் அந்த இடத்துல உடம்பு கருகி இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போன அவங்க தான் அங்க ஆவியா சுத்திட்டு இருக்காங்களாம். அந்த 31 பேர்ல மத்த எல்லாருமே ஓரளவு மெச்சூர்டு, இந்த லேடி மட்டும்தான் அன்மேரிட் சிங்கிள். ஸோ அதனால தான் இவங்க அங்கே அவ்வளோ கோரமாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்மளோட கடைசி ஸ்டாப்புக்கு வந்துட்டோம், இது பெத்தனல் கிரீன். இந்த ஸ்டாப்பில் நைட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கும்பலாக கூட்டம் கூட்டமாக ஓன அழற மாதிரியான சத்தத்தை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேரோடது இல்லை, கிட்டத்தட்ட 100 கணக்கான பேர் ஒரே நேரத்தில் அழுதா எப்படி இருக்குமோ அத்தனை பேரோட குரலை கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு இதுக்கு பின்னாடி தோண்ட ஆரம்பிச்சா 1943 நடந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த சமயத்தில் மக்கள் எல்லாருமே போருக்கு பயந்து நிறைய பேர் அண்டர் கிரவுண்ட்ல தான் பதுங்கி இருந்தாங்களாம். அப்படி அவங்க ஊர் முழுக்க நிறைய பேர் சுரங்கங்கள்ல பதுங்கி போயிருந்திருக்காங்க. அப்படியான ஒரு சுரங்கம் தான் இதுவும். 1943 மார்ச் 3 லண்டனுக்கு மேல விமானங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் பயந்து போய் வழக்கம் போல எல்லாரும் சுரங்கத்துக்குள்ள போய் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க சுரங்கத்துக்கு நேரா குண்டு விழுது. இதை பார்த்து நிறைய பேர் பயந்து அங்க இங்கேயுமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓட ஆரம்பிச்சதுல அந்த சுரங்கத்துக்குள்ளேயே நெரிசல்ல சிக்கியும் மூச்சு திணறியும் 173 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல 63 பேர் குழந்தைங்களும். இப்படி இறந்து போன அவங்க தான் அந்த இடத்துல அவையா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த 5 பிளேசஸ்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எது, உங்களை பயன்படுத்துகிற பிளேஸ் எது, நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற பிளேஸ் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.